கௌரவ அமைச்சர் என்ன பேர் சேர்ந்து முழு மலைய மக்கள் எல்லாருக்கும் வீடு அமைச்சு கொடுக்கத்தான் நாங்க எங்க பேரத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இப்ப உங்களுக்கு தெரியும் முதலாவது அனர்த்தங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசரமாக எத்தனை வீடு தேவை அத்தனை வீடுகள் கட்டி கொடுத்துட்டு வரோம். எல்லாரும் ஒத்துமையா இருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா முன்னேற ரெண்டு கட்சி மூணு கட்சி சேர்ந்து வர மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இருங்க. நீங்க பழைய மக்கள் முன்னணியும் சரி தொடர்ந்து சரி அங்க பலப்படுத்தீங்க. பலப்படுத்தி சொன்னா நாங்க உங்களுக்கு நிச்சயமாக எல்லாத்துக்கும் வீடு கொடுப்போம். நம்ம எங்க நோக்கமே கௌரவ அமைச்சர் நோக்கமே லாயங்களை உடைச்சு எல்லாம் தனி வீடு கட்டி கொடுக்குறதுதான். அதுக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நானும் அமைச்சரும் இடப்பர் சேர்ந்து தாய்காமத்துல அதே மாதிரி முகாந்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நீங்க தானே மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தலை இருக்கிறோம். அதனால நீங்க அவெல்லாம் அவசரப்பட உங்களுக்கு தெரியும். நம்ம பிரச்சனை 200 வருஷம் பிரச்சனை ஒரே நாள் தீர்க்க முடியாது. அதனால கட்ட கட்டம் தான் தீர்க்கணும். அதனால நீங்க எல்லாரும் ஒத்துமையாக சொன்னா கட்டாயமாக 5 வருஷத்துக்குள்ள எங்களோட பிரச்சனை நியாயம் பற்றி தீர்த்து கொள்ளலாம். அதனால உங்களோட ஒற்றுமை தான் எங்களோட வேலை திட்டத்தில் முன்னேற்றக்கூடிய பரவல் கோரிக்கொண்டு ஒரு ரெண்டு வார்த்தைகளை அவர் அமைச்சர் கேட்க சொல்றேன். இன்றைய தினம் உங்களுடைய பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டுகின்றது விழாவிலே கலந்து கொள்வதிலே கட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் நினைக்கிறேன் பல தடவை நாங்களுக்கு வந்து பார்த்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் சொன்னோம் இதுக்கு கட்டணும் அப்படின்னு ட்ரஸ்ட்டுக்கு அந்த நேரத்திலே சொன்னோம். ஆனால் ட்ரஸ்ட் அதை பற்றி அந்த நேரத்தில் அக்கறை எடுக்கலை. இன்னைக்கு கௌரவ திகாம்பரம் அவர்கள் அமைச்சின் மூலமாக இந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால இப்போ சொன்ன உடனே செய்கிறாங்க. இதுதான் நமக்கு மிக முக்கியம். ஆகவே இது நமக்கு தொடர்ந்து செய்யணும். முதலாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கொடுக்கணும். அதுக்கு பிறகு லயத்தில் இருக்கிறவங்க பேப்பர் விஷயத்தில் இருக்கிறவங்க அதே போல் ஒரு வீட்டில் 2-3 பேர் குடும்பம் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இதற்காக இன்று பிரதம மந்திரி அவர்கள் நிறையா பணம் ஒதுக்கி இந்த மலைநாட்டு கிராம அபிவிருத்தி அமைச்சின் மூலமாக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கிறோம் இந்த வருஷத்துக்குள்ள ட்ரஸ்ட் மூலமாகவும் அமைச்சு மூலமாகவும் அதே போல லோன் மூலமாகவும் இந்த வீடுகளை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாரும்